இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு நிதி ஆதாரம் இல்லை என்று சொல்லி 5000 கேட்டதற்கு வெறும் 1000 மட்டுமே தந்தார். அந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து சொல்லுகிறார், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், இந்த மழைக்கால நிவாரணம் 6000 அறிவித்தவுடன் 6000 பத்தாது, 12000 கொடுங்க. அதாவது 5000 கேட்டால் 1000 தந்த அந்த மகானுபாவர் இன்றைக்கு வெறும் வாய்ப்பேச்சு வீரராக 12000 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அதை நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே, அந்த எடப்பாடி பழனிசாமியா என்று முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கேட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு சாத்தான் வேதம் ஓதுகிறது என்று சொல்வார்கள். சாத்தான் வேதம் ஓதுவதை போல இன்றைக்கு திமுக கழகத்திற்கு அரசியல் கட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே எனக்கு முன்னால் இணைய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களாக இருந்தாலும், மூ ராஜா அவர்களாக இருந்தாலும், கண்ணன் அவர்களாக இருந்தாலும் பேசும்போது எடுத்து சொன்னதை போல, டிசம்பர் முதல் வாரத்தில், குறிப்பாக டிசம்பர் 3 நடு இரவு தொடங்கி 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் சென்னையில் கொட்டி தீர்த்த மழையும் புயல் பாதிப்பும் ஒரு பெரிய அளவிலான நமக்கு பாதிப்பை உண்டாக்கி சென்றது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பு பெரிய அளவிலானது என்றாலும், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அதிதீவிர நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டுமல்ல, மீட்பு நடவடிக்கைகளும் நிவாரண நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக அவர் மேற்கொண்ட பணிகளின் காரணமாக இன்றைக்கு அந்த மழை வந்து போன 2 நாட்களில் மழை வந்த சுவடே தெரியாமல், பாதிப்பு ஏற்பட்ட சுவடே தெரியாமல் பெரிய அளவில் சென்னையும் செங்கல்பட்டும் காஞ்சிபுரமும் திருவள்ளூரும் பாதுகாக்கப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். வானிலை ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்னால் இது மாதிரியான மழை டிசம்பர் முதல் மாதத்தில், குறிப்பாக வடகிழக்கு பருவமழை இந்த அளவுக்கு பெய்தது என்பது 47 முன்னால் பெய்திருக்கிறது என்றும் சொன்னார்கள். அதேபோல் இன்னொரு கணக்கையும் சொன்னார்கள், டிசம்பர் 4 மற்றும் 5 பெய்த மழை ஒரு 147 முன்னால் பெய்த மழையின் அளவை காட்டிலும் கூடுதலானது என்கின்ற கணக்கையும் சொன்னார்கள். அனைத்தையும் கடந்து ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையிலும் டிசம்பர் 1 முதல் 5 வரை இயல்பாக பொழிகிற மழையின் அளவு 5 சென்டிமீட்டர் என்பதுதான் சராசரியாக இருந்து வந்தது. ஆனால் இந்த ஆண்டு டிசம்பர் 1 முதல் 5 வரை மீனம்பாக்கத்தில் பதிவான மழையின் அளவு 50 சென்டிமீட்டர், நுங்கம்பாக்கத்தில் பதிவான மழை 58 சென்டிமீட்டர். அப்படியானால் இயல்பான மழையின் அளவை காட்டிலும் 10-11 மடங்கு கூடுதலாக மழை பொழிந்தது. ஆனால் பாதிப்புகள், அதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிவாரணப் பணிகள் இன்றைக்கு மக்கள் மனதில் அந்த பாரம் இறங்கி ஓரளவுக்கு திருப்தியோடு இருக்கிறார்கள். அதற்கு முழு காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அதிதீவிர நடவடிக்கைகள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த வகையில்தான் இங்கே மேடையில் பேசிய நண்பர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல, ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கான பாதிப்பு என்றால் ஓடோடி நின்று களத்தில் பணியாற்றுகிற ஒரு படை வீரர்களை கொண்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த முறை கொரோனா பேரிடர் காலத்தில் அரசாங்கம் கையறு நிலையில் இருந்தது. அரசாங்கத்தின் சார்பில் எந்த விதமான தீவிரமான அந்த கொரோனா ஒழிப்பு பணிகளையும் நிவாரண பணிகளையும் செய்வதற்கு மெத்தனமாக இருந்த நேரம்,
மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து அன்றைய முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பியை பார்க்க முடியவில்லை, தம்பி அண்ணனை பார்க்க முடியவில்லை, பெற்ற மகனை தந்தை பார்க்க முடியவில்லை. தாய் தந்தை உறவு எல்லாமே நீண்ட இடைவெளி என்கின்ற அளவில் பிரிந்து கிடக்கிற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு நிவாரணமாக ஒரு குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது வேண்டுகோள் விடுத்தார். அன்றைக்கு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு நிதி ஆதாரம் இல்லை என்று சொல்லி 5000 கேட்டதற்கு வெறும் 1000 மட்டுமே தந்தார். அந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து சொல்லுகிறார், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மழைக்கால நிவாரணம் 6000 அறிவித்தவுடன் 6000 பத்தாது, 12000 கொடுங்கன்றார். அதாவது 5000 கேட்டால் 1000 தந்த அந்த மகானுபாவர் இன்றைக்கு வெறும் வாய்ப்பேச்சு வீரராக 12000 ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறார். அவருக்கும் நிர்வாகத்துக்கும் எந்த அளவுக்கு தொலைவுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மாண்புமிகு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தூத்துக்குடியில் நிவாரணப் பணிகளையும் மீட்புப் பணிகளையும் நேரடியாக கண்காணிக்க சென்றிருக்கிறார். அவரிடத்தில் தற்போது பத்திரிகையாளர்கள் இன்று மாலை ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி, தூத்துக்குடி மீட்பு பணிகளில் அரசு சரியாக செயல்படவில்லையே என்று சொல்லுகிறாரே என்று முதல்வரிடத்தில் கேட்டபோது மாண்புமிகு முதல்வர் சொல்லியிருக்கிறார், எந்த எடப்பாடி பழனிசாமி, தூத்துக்குடியில் 13 பேர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்ட போது, குருவி சிட்டுக்குருவிகளைப் போல சுட்டு கொல்லப்பட்டு பிணமாக விழுந்தபோது அதை நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே, அந்த எடப்பாடி பழனிசாமியா என்று முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கேட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் இன்றைக்கு சாத்தான் வேதம் ஓதுகிறது என்று சொல்வார்கள். சாத்தான் வேதம் ஓதுவதைப் போல இன்றைக்கு திமுக கழகத்திற்கு அரசியல் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசிய நண்பர் ராஜா போன்றவர்களும் கண்ணன் போன்றவர்களும் சொன்னார்கள், யாரோ ஒரு சிலர் நம்மை விமர்சிக்கிறார்கள் என்று. அது குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம், நான் கடந்த 6ஆம் தேதியிலிருந்து இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற வரை நிவாரணப் பணிகளில் முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை நான் இருக்கிற சைதாப்பேட்டை தொகுதியில் 92000 குடும்பங்களுக்கு நிவாரணத்தை என் கையால் தந்திருக்கிறேன். காலை 8 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை 12 மணி நேரம் நின்று கொண்டு வருகிற ஒவ்வொருவருக்கும் என் கையால் முடிந்ததை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலேயும், அடையாற்றங்கரை ஓரம் இருக்கிற பகுதி, செம்பரப்பாக்கம் நீர்த்திறப்பால் பாதிக்கப்பட்ட பகுதி என்கின்ற காரணத்தினாலேயும் தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிறேன். இன்று மாலை கூட 5 மணிக்கு தொடங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற வரை 5300 பேருக்கு தந்துவிட்டு வந்தேன். 6 இடங்களில் தந்துவிட்டு வந்திருக்கிறேன். இது ஏதோ நான் சொல்லுகிற செய்தி உங்களுக்கு மிகையாக இருக்கலாம். என்னுடைய சமூக வலைதளத்தில், என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போனீர்கள் என்றால் ஒவ்வொரு செய்தியுமே இன்று இத்தனை மணிக்கு எந்த தெருவில் எத்தனை குடும்பங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நேரலையில் பதிவு செய்திருக்கிறேன். இது யார் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 92000 குடும்பங்களுக்கு தந்திருக்கிறேன். மிகைப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. ஆனால் இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், இந்த 92000 பேரிடத்தில் நான் தந்து கொண்டிருக்கிறேனே, இதில் ஒரே ஒருவர் கூட அரசுக்கு எதிரான விமர்சனத்தையோ அல்லது ஆட்சிக்கு எதிரான செய்தியோ ஒருவர் கூட சொல்லாத நிலையை பார்த்தபோது உண்மையிலேயே மக்கள் எந்த அளவுக்கு மனநிறைவோடு இருந்தார்கள் என்பதை நேரடியாக எங்களால் காண முடிந்தது. 1-2 பேர் இந்த 6000 ரூபாய் தந்தது, எங்களுக்கு சர்க்கரை கார்டு இருந்தது, எங்களுக்கு தரவில்லை என்கின்ற வகையிலான செய்தியை சொல்லி, அதற்கு நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம், அக்னாலஜ்மெண்ட் வைத்திருக்கிறோம், உங்கள் அலுவலகத்துக்கு தந்து அனுப்புகிறோம், அதுவும் கிடைப்பதற்கு வழி செய்யுங்கள் என்கின்ற வேண்டுகோள் விடுத்தார்களே தவிர, ஒருவரும் அரசின் நடவடிக்கைகள் குறித்து குறை சொல்லவில்லை.
இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது சைதாப்பேட்டையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இதுதான் நிலை. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய உலமா பெருமகனார் ஒருவர் இங்கே பேசும்போது சொன்னார், இங்கே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் எப்படி மீட்பு நடவடிக்கைகளில் நாம் முழுமையாக ஈடுபட்டு இன்றைக்கு நிவாரணத்தையும் முடித்து மிக சிறப்பான வகையில் ஒரு தன்னிறைவு பெற்ற வகையில் இருந்து கொண்டிருக்கிறோமோ, இதே போன்ற பணியினை தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் கன்னியாகுமரியிலும் தென்காசியிலும் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை விடுத்தார். அவருக்கு நன்றாக தெரியும், என்றைக்கு அங்கே அந்த புயல் பாதிப்பு ஏற்பட்டதோ, மிக கனத்த மழையின் பாதிப்பு ஏற்பட்டதோ, அந்த மழையின் பாதிப்பு ஏற்பட்ட உடனே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 4 அமைச்சர்கள் என்று முதலில் அறிவித்தார்கள். தொடர்ந்து 2 அமைச்சர்களை அறிவித்தார்கள். ஏறத்தாழ 10 மேற்பட்ட அமைச்சர்களை, குறிப்பாக இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் திரு உதயநிதி அவர்களும், பொதுப்பணித்துறையின் அமைச்சர் ஏவா வேலு அவர்களும், நகர்ப்புற உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் திரு நேரு அவர்களும், இப்படி அனைத்து மூத்த அமைச்சர்களையும் அந்த 4 மாவட்டங்களுக்கும் அனுப்பி மீட்பு நடவடிக்கைகளில் இன்றைக்கு வேகப்படுத்தினார். வேகப்படுத்தியது மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சியான இந்தியா கூட்டணியின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் டெல்லிக்கு சென்ற அவர் அந்த கூட்டத்தில் மட்டும் கலந்து கொண்டு விட்டு வரவில்லை, போகிற டெல்லிக்கு சென்று ஒன்றிய அரசின் பிரதமரையும் சந்தித்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளுக்கு நிவாரணத்தை தந்திட வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கையையும் நேற்றைக்கு முன்தினம் இரவு 10:30 பிரதமரை சந்தித்து கோரிக்கை விடுத்து விட்டு வந்து இன்று தூத்துக்குடிக்கு சென்று இன்று இரவு 10:11 சென்னை திரும்பவிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அரசு மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் ஏற்பட்ட இந்த மழை பாதிப்புகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 300 நடமாடும் மருத்துவ குழுக்களை அனுப்பி எல்லா இடங்களிலும் இந்த மழைக்கால சிறப்பு முகாம்களை நடத்த சொன்னோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் 1000-க்கும் மேற்பட்ட முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு இன்று வரை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன், இவ்வளவு பெரிய வடகிழக்கு பருவமழை பாதிப்பு ஒரே ஒரு இடத்தில் கூட தொற்று நோய் பாதிப்பு இல்லாத வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த 4 மாவட்டத்து மக்களையும் மிக சிறப்பாக காத்திருக்கிறது. அதேபோல்தான் இன்றைக்கு நெல்லை மாவட்டத்திலும் தூத்துக்குடியிலும் கன்னியாகுமரியிலும் அதேபோல் இன்றைக்கு அந்த 4 தென்காசியிலும் இந்த 4 மாவட்டங்களிலும் கூட இந்த மழை பாதிப்பு தொடங்கியவுடன் 190 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இன்றைக்கு முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் மேடைக்கு வரும்போது அங்கே துறையின் செயலாளர் டிஎம்இ டிபிஹெச் போன்ற உயர் அலுவலர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களோடு தொடர்பு கொண்டு கேட்டேன், இன்று இரவு வரை எத்தனை முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று கேட்டேன். 17ஆம் தேதியிலிருந்து இப்போது வரை 2000 முகாம்கள் அங்கே அந்த 4 மாவட்டங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மக்களிடையே இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தூத்துக்குடியை நெல்லையை பொறுத்தவரை குடிநீர் பிரதான குழாய்கள் முழுமைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே பிரதான குடிநீர் குழாய்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழலில் அவர்களுடைய சொந்த நீர் ஆதாரங்களைத்தான், அவர் வீட்டருகிற இருக்கிற கிணறோ அல்லது அவர்கள் வீட்டிலே போடப்பட்டிருக்கிற போரிலே தான் அந்த நீரை எடுத்து தான் பருக வேண்டும் என்கின்ற நிலை இருக்கும். எனவே அந்த நீர் பெரிய அளவில் குளோரின் இருக்கிறதா என்பதை அரசு துறை அதிகாரிகள் கண்காணிப்பார்கள். என்றாலும் நீரை முழுமையாக காய்ச்சித்தான் பருகிட வேண்டும் என்று இன்று மதியம் கூட ஒரு அறிக்கை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அதிகாலை 5:30 நானும் தூத்துக்குடி சென்று நடைபெற்று கொண்டிருக்கிற மருத்துவ முகாம்களை நாளையும் நாளை மறுநாளும் ஞாயிற்றுக்கிழமையும் 3 தூத்துக்குடி நெல்லையில் தங்கியிருந்து இந்த மருத்துவ முகாம்களை மேலும் வலுப்படுத்த செல்லவிருக்கிறோம். இப்படி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டாலும் எங்கே ஏற்பட்டாலும் க
கடைகோடி மனிதனுக்கும் இந்த அரசு 100% பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு பல்வேறு உதாரணங்களை எடுத்து சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் மன நிம்மதியோடு இருக்கிறார்கள். அரசின் மேல் ஒரு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அதனால் யாரோ ஒருவர் இருவர் சமூக வலைதளங்களில் நம்மை குறித்து செய்யும் விமர்சனங்கள் குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. விமர்சனங்களில் நியாயம் இருந்தால் நிச்சயம் அதை ஏற்று அந்த விமர்சனத்திற்கு நாம் பதில் சொல்லலாம், அல்லது அந்த விமர்சனத்திற்கு நாம் மதிப்பளிக்கலாம். வேண்டுமென்றே விமர்சிக்கிற ஓர் இருவர் செய்கிற சில்மிஷங்களுக்கு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதை தவிர்த்து நம் பணி செய்து கிடப்பதே நம்முடைய கடமை என்று நாம் பணி செய்வோம் என்கின்ற வகையில்தான் இனி நண்பர் பிரபாகர் ராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வேண்டுமானால் இவ்வளோ பெரிய மழை பாதிப்பு வந்தது, 1000+ குடும்பங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர் தலைமையிலே இங்கே நிவாரண உதவிகளை செய்திருக்கிறோம். எனவே கிறிஸ்மஸ் விழாவை இந்த ஆண்டு தவிர்த்து கொள்ளலாம் என்று தவிர்த்திருக்கலாம். ஆனால் நண்பர் பிரபாகர் ராஜா எதையும் தவிர்க்கக்கூடாது என்பதாலே தான் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே மக்களின் எல்லா வகையான நல துக்க விஷயங்களிலும் திமுக உடன் இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாலும் கூட நானும் மரியாதைக்குரிய அண்ணன் குணசேகரன் அவர்களும் சைதாப்பேட்டையில் நம்முடைய இஸ்லாமிய உலமாக்களுக்கும் இந்து அர்ச்சகர் பெருமக்களுக்கும் கிறித்துவ போதகர் பெருமக்களுக்கும் அன்றைக்கு சைதை தொகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் இதுபோன்ற நலத்திட்ட உதவிகளை மும்மதத்தைச் சேர்ந்த குருமார்களையும் ஒரே இடத்தில் அமர வைத்து அவர்களுக்கு இந்த முடிந்தவரை இந்த நிவாரண உதவிகள் செய்யப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் அவரவர்கள் சார்ந்த தொகுதிகளில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இனிய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவரை மாவட்ட கழகத்தின் சார்பில் மகிழ்ச்சியோடு பாராட்டி வாழ்த்தி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் விழா வாழ்த்துக்களை தெரிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.